الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم: ما يصيب المؤمن من شوكة فما فوقها إلا رفعه الله بها درجة أو حك عنه بها خطيئة. رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم. أنبارد الله من الذي أغلق الله جل شانه وتعالى إذا ونهت له وعلك له من جسم دائك رجي சில நேரங்களிலே சில குறிப்பிட்ட அளவு சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனைகளின் போது பொறுமையோடு இருக்கிற அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் நேற்றைய பஜ்ருடைய உரையிலே சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஹதீஸ் நூல்களிலே பல்வேறு செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. முஹ்மினாக முஸ்லீமாக இருப்பவருக்கு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே சிறிய பெரிய எந்த சோதனைகளை வேதனைகளை கொடுத்தாலும் உடனடியாக இரண்டு விதமான நன்மைகளில் ஒன்றை எல்லாம் கொடுத்து விடுகிறார். சஹீஹுல் முஸ்லீம் என்ற நபிமொழி கிரந்தத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாகி இருக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா யுஸீபுல் முஃமினு மின் ஷௌகத்தின் ஃபமா ஃபௌகஹா. ஒரு உண்மை விசுவாசி அவனுக்கு ஏதோ ஒரு முள் தைக்கிறது. தெருவிலே நடந்து போகிறான், வழியிலே கிடக்கிற ஒரு முள் அவனுடைய காலிலே குத்துகிறது, அல்லது அதை விட பெரியதோ சிறியதோ ஏதோ ஒரு துன்பம் அவனுக்கு ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்டால் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பயன் இல்லா ரஃபாஹுல்லாஹு பிஹா தரஜதன், நன்மையிலே ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் அவனுக்கு உயர்த்தி வைக்கிறான். அல்லது அவனுக்கு ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு தெருவிலே நடந்து செல்கிற போது கல் இடறி கீழே விழுந்தாலோ, அல்லது காலிலே முள் தைத்தாலோ, அல்லது வேறு ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டாலோ, ஹதீஸிலே விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஜேப்பிலே ஒரு 10 ரூபாய் வைத்திருந்தான். அது திடீரென்று பார்க்கிறான், அந்த 10 ரூபாயை காணவில்லை. ஏற்கனவே கூட அவனே அந்த 10 ரூபாயை எடுத்து செலவழித்திருக்கலாம். அது மறந்த நிலையில் நாம் 10 ரூபாய் வைத்தோமே காணவில்லையே என்று திடுக்கிடுகிறான். ஒரு பதற்றத்தை ஏற்படுகிறார். இந்த நேரத்தில் இப்போது இவனுக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்திற்கு கூட, இந்த துன்பத்திற்கு கூட அல்லாஹு தஆலா இரண்டு விதமான நன்மைகளில் ஒன்றை கொடுத்து விடுகிறான் என்று விளக்கமுறை தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய துன்பங்கள் சிறியதோ பெரியதோ, ஏதேனும் ஒரு பொருளை காணாமலாக்கிவிட்டு நாம் பதறுகிறோம், அல்லது வருத்தப்படுகிறோம், அல்லது யாரேனும் நம்மை அடிக்கிறார்கள், நம்மை துன்புறுத்துகிறார்கள், மன வேதனைப்படுத்துகிறார்கள், இப்படி உலகத்திலே மனிதன் சந்திக்கிற சிறிய பெரிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில், பாவங்கள் எதுவும் செய்யாத பரிசுத்த மனிதனாக இருக்கும் பட்சத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த துன்பத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு படித்தரத்தை, ஒரு அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான். பாவம் செய்யக்கூடிய பழக்கமுள்ள மனிதனாக இருந்தால் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஆக மொத்தத்திலே இந்த உலகத்திலே துன்பம் வருவது என்பது நல்லவர்களுக்குத்தான் வரும் என்றோ,
அல்லது கெட்டவர்களுக்குத்தான் வரும் என்றோ எந்த முடிவுக்கும் வர முடியாது. முசீபத் என்பது, துன்பம் என்பது, சோதனை என்பது எல்லோருக்குமே அல்லாஹ் கொடுப்பான். நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான். நல்லவர்களுக்கு கொடுக்கிற போது சுவர்க்கத்திலே அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீயவர்களுக்கு கொடுக்கிற போது அவர்களுடைய பாவ கரைகளிலிருந்து அவர்களை கழுகி பரிசுத்தப்படுத்துவதற்காக அந்த துன்பங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஃமினாக இருந்தாலும் முள் தைத்தலோ அல்லது அதைவிட கூடுதல் குறைவாகவோ ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு வந்தால், ஒரு சோதனை வந்தால், அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அல்லது அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் அதை நன்மையாக நாம் எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருந்து அல்லாஹிடத்திலே உதவி தேட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் முத்தாய்ப்பான கருத்தாகும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு இந்த நபிமொழியில எந்த அறிவுரையை போதிக்கிறார்களோ அதை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருவானா.